கொரோனாவே நீ வந்தது என்னவோ மார்ச்சில்தான் ஆனால் மாதக்கணக்கில் எங்களை முடக்கிவிட்டாய் நீ வருவதற்கு முன் வேலையை விட்டவர்கள் பாக்கியசாலிகள் ஏனென்றால் பாதி பேர் மளிகை கடை வைத்து விட்டார்கள் மீதி பேர் காய்கறி விற்க போய்விட்டார்கள் ஊரடங்கிற்கு பின் விலைவாசியும் எல்லோர் ஊதியமும் விட்டது ஆனால் இருமடங்கு வேலை செய்து பாதி ஊதியம் பெறும் பாக்கியசாலிகள் நாங்கள் மட்டும்தான் நீ வருவதற்கு முன் நான்கு வகுப்புகள் எடுத்தோம் இப்பொழுது எட்டு வகுப்புகள் எடுக்கிறோம் நான்கு வகுப்புக்கு காணொளி பதிவு அனுப்பிவிட்டு மீதி நான்கு வகுப்பிற்கு நேரலையில் எடுக்கிறோம் எட்டு மணி நேர வேலை இப்பொழுது பன்னிரெண்டு மணி நேரமாகிவிட்டது காலை எழுந்தவுடன் ஆன்லைன் வகுப்புக்கு லிங்க் அனுப்புவதே முதல் வேலை வருகை பதிவு என்னவோ பத்தில் ஆறு தான் நிர்வாகம் சொல்கிறது எங்களுக்கு திறமை இல்லை என்று மாணவனை கேட்டால் இணையமில்லை என்கிறான் இன்னும் சில பேர் உடன்பிறப்புக்கு இன்னொரு நேரில்லை என்கிறான் நான்கு மணி நேரம் இடைவிடாத இணையமும் சார்ஜும் இருக்கும் கைபேசி எத்தனை பேருக்கு இருக்கிறது ஆசிரியர் உள்பட ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் கைபேசியை அடுத்தோம் இப்பொழுதெல்லாம் கைபேசியில் இருந்து எப்பொழுது ஓய்வு கிடைக்கும் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டோம் ஆன்லைனில் வகுப்படைப்பதால் அவசரகால விடுப்பிற்கும் ஆப்பு வைத்து விட்டாய் ஞாயிற்றுக்கிழமையையும் விட்டு வைக்கவில்லை கண்ணையும் வாயையும் புத்திய காந்தியின் குரங்கு பொம்மை போல எங்களது கைபேசியை வைத்துவிட்டு காதை திறந்து வைத்த மூன்றாவது குரங்கு பொம்மையாக வெபினாரில் பங்கேற்கிறோம் அனைத்து வேலைக்கும் அடிப்படை ஆசிரியர் வேலை ஏழரை வருடம் சனியின் பாதிப்பை கூட எங்களால் பொறுத்து கொள்ள முடியும் ஏழரை மாதம் உன் பாதிப்பை எங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இன்னும் இரண்டரை மாதம் கூட பொறுத்து கொள்கிறோம் பத்து மாதம் கழித்து புதிய வருடத்தில் நல்ல எதிர்காலம் என்ற குழந்தையை எங்களுக்கு பிரசவித்து கொடு